அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வநுஸல்லி வநுஸல்லிம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تقول لصاحبه لا تحزن إن الله معنا وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك تعلم إنهم اللهم إنك تعلم أنهم أخرجوني من أحب البلاد إلي فاسكنوني أحب البلاد إليك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد முக்கர்ரப இந்த கையோமல் கையாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பு மருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கைகால் சுகத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதயனங்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திராலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முக்கத்தஸையும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா பல செய்திட குடும்பத்துடன் நம் யாவருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்தவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு காரணமாக ஆன அனைத்து மக்களையும் வல்ல அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான இஸ்லாமிய வருடங்களில் முதல் மாதமாக இருக்கிற முஹர்ரம் மாதத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாட்களிலே 1445 ஹிஜ்ரி வருடம் நிறைவு பெற்று 1446 வருடம் துவங்கப் பெறுகிறது. வல்ல அல்லாஹ் கடந்துவிட்ட இந்த நாட்களில், இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இதன் பகலில், இதன் இரவில் நாம் செய்த நல்லமல்களை ஏற்று வர இருக்கக்கூடிய வருடத்திலும் இன்னும் உற்சாகத்தோடு நல்ல அமல்களையும் நிறைந்த ஈமானையும் ஆரோக்கியமான வாழ்வையும் நம் யாவருக்கும் நசீபாக்கி தரட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஹிஜ்ரத் என்பது. ஆனால் காலப்போக்கில் ஹிஜ்ரத் என்பதும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஹிஜ்ரி ஆண்டு என்பதும் நம்மிலே ரமலான் போன்ற முக்கியமான நாட்களில் தலைப்பறை பார்ப்பதற்கும் அல்லது வீட்டு விசேஷங்களில் நிகழ்ச்சிகளிலே பத்திரிகைகளிலே ஆங்கில வருடத்தை நாம் குறிக்கிற அதே நேரத்தில் அரபு வருடத்தையும் குறிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி காலண்டரை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலையும் தான் இன்று ஹிஜ்ரத்தை குறித்தும் ஹிஜ்ரியை குறித்தும் சமூகம் விளங்கி வைத்திருக்கிறதோ என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஹிஜ்ரத் என்கின்ற இந்த மகத்தான வரலாறு இஸ்லாத்தோடு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு கொண்டது, இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் வழியாக இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த வளர்ச்சி என்ன, என்ன மாதிரியான தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் உள்ளே வைத்து கொண்டு இந்த ஹிஜ்ரத் என்பது நடந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்து அதை உள்வாங்கி நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக ஹிஜ்ரத்தின் மூலமாக என்ன வளர்ச்சியை அன்றைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு இஸ்லாத்திற்கு அல்லாஹ் வழங்கினானோ அதே வளர்ச்சியையும் அதே முன்னேற்றத்தையும் நமக்கும் தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாகவே நிறைய பயணங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. வியாபார நிமித்தமாக பயணம் செய்திருக்கிறார்கள்,
போருக்காக வேண்டி சில பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி மேற்கொண்ட மேராஜ் என்ற பயணம், இதன் வரிசையிலே இந்த சத்திய இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை கொண்டு போய் கடத்துவதற்காக சேர்ப்பதற்காக சத்தியமாக இந்த மார்க்கம்தான் உலகத்தில் உண்மையானது, இதுதான் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்பதை உலகத்தின் அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி மேற்கொண்ட பயணம்தான் ஹிஜ்ரத் பயணம் என்பது. ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய அந்த தூதுத்துவத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் சொல்லில் அடங்க முடியாத அளவிற்கு உண்டான துன்பங்களை துயரங்களை அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் பெற்றார்கள், அனுபவித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். உச்சகட்டமான வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற நேரத்திலே சஹாபாக்கள் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ், எப்பொழுது எங்களுக்கான உதவி அல்லாஹ்விடத்திலிருந்து வரும், எங்களுக்கான இறை உதவியை வருவதற்கான காலம் நெருங்கிவிட்டதா என்று கேட்கும் சமயத்திலும், அந்த நேரத்திலும் ஈமானிய அந்த அழுத்தமான நம்பிக்கையை நெஞ்சுறுதியை இன்னும் அதிகரிக்கும் விதமாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தருவார்கள். உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் எப்படியான வேதனைகளை துன்பங்களை எல்லாம் அனுபவித்தது, ரம்பத்தை கொண்டு வந்து தலையில் நடுப்பகுதியிலே வைத்து ரெண்டு துண்டாக பிளப்பார்கள், எதற்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்கு. ஆனால் அதையும் கூட வாங்கி கொண்டு தாங்கி கொண்டு அவர்களெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய உரங்களாக மாறிப்போனார்கள், இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரங்களாக மாறிப்போயிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இந்த துன்பங்கள் நமக்கு வரவில்லையே என்று சஹாபாக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சுரத்தை ஊட்டினார்கள், ஈமானிய வலுவை கொடுத்தார்கள். ஆனால் நாம் சந்திப்பதை போன்றுண்டான லேசு மாசான கஷ்டங்கள் சிரமங்களையா மக்காவினுடைய ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் சந்தித்தார்கள்? பொருளை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், தொழிலை இழந்தார்கள், தன்னுடைய பெற்ற பிள்ளையை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உண்டான இழப்பையும் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் இறுதியில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான பதிலை தருகிறார்கள். அப்படி என்றால் தியாகம், 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 அர்ப்பணிப்பு, இதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கொண்ட முன்வரிசையில் இருந்த சஹாபாக்களினுடைய உயர்ந்த பின்புலத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். பொதுவாகவே ஒரு ஊர் வளர வேண்டுமென்றால், ஒரு நிறுவனம் வளர வேண்டுமென்றால், ஒரு பகுதி வளர வேண்டுமென்றால், அதிலே 400 பேர் இருக்கிறார்கள் அல்லது 4000 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால், யாரோ சில 4 நபர்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடு தான் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதின் அர்த்தம். அந்த 4 பேரும் தியாகம் செய்யவில்லை என்றால் 4000 பேரும் துன்பப்பட வேண்டும் இல்லையா? அப்படித்தான் இன்று இஸ்லாம் பாரங்கிலும் பரவி இருக்கிறது என்றால், இந்த உலகத்தின் கடைக்கோணியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அல்லாஹ் என்ற பெயரை சொல்லுகிறார்கள் என்றால், அதற்கு முக்கியமாக உன்னதமான சஹாபாக்களின் தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் இது முக்கிய காரணமாக வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தியாக பின்னணியில் உருவான பயணம்தான் ஹிஜ்ரத் என்ற பயணம். 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மக்காவிலே சொல்லில் அடங்காத துன்பங்கள். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலிருந்து நீங்கள் யஸ்ரிபை நோக்கி, மதீனாவை நோக்கி பயணப்படுங்கள் என்று அல்லாஹுவின் உத்தரவு வர, தனியாக, குழுவாக, குடும்பமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, பகல் இரவு என்று பாராமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி மக்கள் பயணிக்கிறார்கள். இதிலே எத்தனை எத்தனை தியாகத்தை அந்த பயணத்தின் வழியாக வெளிப்படுத்தினார்கள் சஹாபா பெருமக்கள். வரலாற்றிலே வரும் அபு சலமா, உம்மு சலமா என்ற தம்பதி, இவர்களுக்கு சலமா என்று ஒரு குழந்தை இருந்தது. இந்த 3 பேரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் மக்காவிலிருந்து. ஏற்கனவே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டு வந்தவங்க இவங்க. அங்கே இருந்த சூழல் இஸ்லாத்திற்கு சாதகமாக இருக்கிறது என்பதனாலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து அங்கே அனுப்பினாங்க. அந்த குழுவில் இவர்களும் இருந்தார்கள். கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி மறுபடியும் மக்காவுக்கு வந்துட்டாங்க. இப்பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக வேண்டும், உத்தரவு வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டளையை தெரிவித்தார்கள். ஏகதேசம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களில் பெரும்பகுதியினர்களும்
மதீனாவுக்கு போயும் சேர்ந்து விட்டார்கள். இப்போ இந்த குடும்பம் அபு சலமா, உம்மு சலமா, அவர்கள் பெற்ற பிள்ளை சலமா, மூணு பேர் சேர்ந்து மதீனாவுக்கு கிளம்பி மக்காவுடைய அவுட்டரில் வந்து நிற்கிற சமயத்தில் ரெண்டு குடும்பத்தாரும் வந்து தடுக்கிறாங்க. மாப்பிளையை பெற்ற குடும்பமும் இந்த பெண்ணை பெற்ற குடும்பமும் தடுக்கிறது, போகக்கூடாது, நீ வேணா போ, எங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று அந்த உம்மு சலமாவை அவர்களின் குடும்பத்தினர்கள் தனியாக பிரித்து விட்டார்கள். நீ வேணா போய்க்கோ, எங்கள் குலத்தினுடைய வாரிசு இது என்று அபு சலமாவுடைய பிள்ளை, அவர் பெற்றெடுத்த பிள்ளை சலமாவை அவருடைய குடும்பத்தினர்கள் பிரித்து விட்டார்கள். இப்பொழுது தாய் தனியாக, பிள்ளை தனியாக, கணவன் தனியாக, மூன்று பேரும் தனித்தனியாக அந்த வெட்டை வழி பாலைவனத்திலே ஒரே அழுகுரல். குழந்தை அழுகிறது, அந்த பெண்மணி உம்மு சலமா அழுகிறார்கள். அழுகையும் எதையும் கொருப்படுத்தாமல் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. இப்போ அபு சலமா என்ற தனிநபர் மட்டும் நிற்கிறார். என்ன செய்யறது, தனித்தனியாக கூட்டு போயிட்டாங்க. ஆனால் எடுத்த இந்த பயணத்தின் துவக்கத்தை நாம் நிப்பாட்டி விட வேண்டாம். எப்படியோ நபி இடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். அல்லாஹ் எப்படியாவது குடும்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவான். இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை துவங்கியாகிவிட்டது. முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். பெற்ற பிள்ளைதான், கட்டிக்கொண்ட மனைவிதான், இதனால் வரை தன்னுடைய சுகத்தில் துக்கத்தில் பங்கெடுத்த பெண்மணிதான். ஆனாலும் கூட அதையெல்லாம் விட மேலானது இந்த உயர்தனமான மகத்தான பயணம் என்பது. எனவே வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் என்று சொல்லி தனியாக கிளம்பி அபு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவை போய் சென்றடைந்து விட்டார். நபிகளையும் சந்தித்து விட்டார். இங்கே புள்ள தனியாக, அம்மா தனியாக. அந்த அம்மாவுக்கு இருப்பு கொள்ளலை. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்பார்களே. பெத்த வயிறு எப்படி தாங்கும்? கணவன் ஒரு இடம், பெற்ற பிள்ளை வேறொரு இடம். இந்த அம்மா டெய்லி அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க. எந்த இடத்துல தன்னை பிரித்தாங்களோ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து டெய்லி அப்படியே அழும். கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, யார் எனக்கு இங்கே உதவி? அல்லாஹ்வே உன்னை அன்றி இங்கே எனக்கு யார் உதவி? எனவே எப்படியாவது ஒரு வழியை காட்டு, நாங்கள் இந்த பயணத்தை நிறைவாக்க வேண்டும். நீயத் வைத்து கிளம்பி விட்டோம், இதிலே தடை வந்து விட்டது. இந்த தடையை நீந்தான் விளக்க வேண்டும். உன்புறத்திலிருந்து எங்களுக்கு உதவி வேண்டும் என்று அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் வருவார்கள். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, சுமார் ஒரு வருடம் இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அழுது அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு துவா செய்து விட்டு வீட்டுக்கு போய்விடும். நைட்டு போனால் ஏதோ கிடைத்ததை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு தூங்கும் கொஞ்ச நேரம். மறுநாள் காலை மறுபடியும் இதே போன்று. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போச்சு. அந்த குடும்பத்திலிருந்து யாரோ ஒரு பெரியவர் அவர் உள்ளத்தில் இருந்த கொஞ்சம் இரக்கம் குடும்பத்தலைவி பேசினாங்க, ஏன் இப்படி அந்த பிள்ளையை தனியாக பிடிச்சி வச்சுருக்கீங்க? அதை பாட்டு விடுங்க, அவர் வீட்டுக்காரர் இடத்துல போகட்டும் என்று அவர் சொல்ல அவர்களுடைய குடும்பத்தினர்கள் ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தார்கள். கடைசியில் ஏற்றுக்கிட்டாங்க, அதனுடைய நியாயத்தை புரிஞ்சாங்க, விட்டுட்டாங்க. இந்த அம்மா மட்டும் தனியாக வந்து நிற்கிது. புள்ள வேணுமே, புள்ள இருந்தால் தானே சேர்ந்து பயணிப்பது. இதே மனிதரை போன்று இன்னொரு மனிதர் அந்த குடும்பத்திலே, அபு சலமாவின் குடும்பத்திலே பேசினார். அவங்க பிள்ளையை விட்டுட்டாங்க, இந்த பிள்ளையை மட்டும் பிடிச்சி வச்சு என்ன செய்யறது, பச்சை குழந்தை, விட்டுருங்க, அவங்க அம்மாவோடய சேர்த்து விட்டுருங்க, அதுக்கு பாட்டு போகட்டும், அவங்களுடைய வாப்பா எங்கே இருக்காரோ, அத்தா எங்கே இருக்காரோ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டோம் என்று அவரும் பேசினார். அவர்களின் மனமும் இறங்கியது. இப்பொழுது பிள்ளை கிடைத்தாகிவிட்டது. இப்பொழுது ரெண்டு பேரும் பயணிக்க வேண்டும். எங்கிருந்து? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு. இன்னைக்குள்ளான காலகட்டம், வாகன ஏற்பாடெல்லாம் அன்றைக்கு கிடையாது. துணைக்கு யாராவது நாங்கள் வரட்டுமா என்று ரெண்டு தரப்பிலும் கேட்கவில்லை. பெண் தரப்பிலும் கேட்கவில்லை, மாப்பிள்ளை வீட்டு தரப்பிலும் கேட்கவில்லை. அந்தோ கதி, போனால் போகுது என்று கை கழுவி விட்டார்கள். இப்பொழுது உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு தன்னந்தனியாக ஒரு ஒட்டகத்தில் ஏறி பயணிக்க தொடங்குகிறது. இன்னைக்கு மக்காவிற்கு போனால் பார்க்கலாம், ஆயிஷா மஸ்ஜித் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மக்காவினுடைய வெளிப்புறத்திலே, அவுட்டரில். அந்த இடத்திற்கு பெயர் தன்ஐம். அங்கேதான் போய் உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் மறுபடியும் உம்ரா செய்யணும்னா அங்கே போய் எஹ்ராம் கட்டி ரெண்டு ரக்காய் தொழுது நீயத் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த தன்ஐம் என்ற எல்லையிலே தனியாக அந்த பெண் தைரியத்தோடு அமர்ந்திருக்கிறது. இங்கிருந்து பக்கத்தில், பக்கத்து ஊருக்கு அல்லது ஒரு 10 கிலோமீட்டருக்கு, நம்மள வீட்டு பெண்களில் பல பேர் தனியாக போகிறதுக்கு பயப்படுதுங்க. இன்னும் எப்படி ஒத்தையால் போகிறது, ஒத்தையில் எப்படி போகிறது,
அதெல்லாம் சரிபட்டு வராது என்று சொல்லுபவர்கள் இன்றும் நம்மிலே பலர் உண்டு. ஆனால் சுமார் 500 கிலோமீட்டர்களுக்கு தூரம் அன்னைக்கு பயணிப்பது என்பது நாள் கணக்கில் பயணிக்க வேண்டும், நாள் கணக்கில் பயணிக்க வேண்டும். ஒத்தகத்திலே மேடு பள்ளங்கள், கணவாய்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி இடையிலே இளைப்பார வேண்டும், உணவருந்த வேண்டும். எப்படி பயணிப்பது, என்ன தைரியம்? அந்த தைரியத்திற்கு பின்னால் ஈமான் இருந்தது. இந்த பயணம் ஹிஜ்ரத்தின் பயணம். அல்லாஹ் நிச்சயம் நமக்கு உதவி தருவான். நாம் இறைவனுக்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி, அதிலே தூய்மையும் உள்ளத்தில் இறையச்சம் நிறைந்திருக்குமையானால் அவன் புறத்திலிருந்து நாடாத உதவியை அல்லாஹ் தருவான் என்பதை அல்லாஹ் காண்பித்தான். அந்த தன்ஐம் என்ற இடம் வந்தவுடன் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பிற்காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், உஸ்மான் இபின் அபி தல்ஹா. சுருங்க சொன்னால் உங்களுக்கு புரியும் யார் இந்த உஸ்மான் இபின் அபி தல்ஹா என்றால், இவருடைய சந்ததியர்களின் கையில் தான் இன்று வரை காபாவினுடைய சாவி இருக்கிறது. இன்னைக்கு வரைய காபத்துல்லாவினுடைய அந்த கீ இவங்களுடைய குடும்பத்தில் தான் இருக்குது. மன்னரே வந்தாலும் இவர் குடும்பத்திலிருந்து யாரால் ஒரு வந்தால்தான் திறந்து கொடுக்க முடியும், வேற யாரும் வாங்க முடியாது. ஒரு காரணம் அதுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் வெற்றிக்கு பிறகு அடுத்து யார் இந்த காபாவின் சாவியை வைத்திருப்பது என்று ஒரு முடிவெடுக்க வேண்டும். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, எனக்கு தருவாங்க என்று அலி ரலியல்லாஹு விரும்பினார்கள். பல மூத்த சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். அது மகத்தான பொறுப்பு அல்லவா, காபாவினுடைய கீ கிடைப்பது அல்லாஹினுடைய இல்லமாச்சே, அது அதை பராமரிப்பது எவ்வளவு மகத்தானது. எங்களுக்கெல்லாம் தருவார்களா என்ற ஏக்கத்தோடு பலர் நிற்க அல்லாஹ்வின் உத்தரவு, இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்களோ அவங்க கையில் தான் அது இருக்கணும், அவங்க கையில் தான் அது இருக்கணும். இதற்கு முன்னால் அவர் தான் வைத்திருந்தார். ஹிஜ்ரத்துக்கு போவதற்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போய் தொழணும்னு ஆசைப்பட்டாங்க, அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கான பயம், நம்ம தரமாட்டோன்னு சொன்னோம், இன்னைக்கு அவங்க கையில் தான் கீ இருக்குது. கீ மட்டும் இல்லை, ஆட்சியும் அதிகாரமும் எல்லாம் அவங்கள் கையில் தான். என்ன நடக்க போதோ தெரியலேன்னு பயத்தில் இருக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, நீங்கள் தான் வைத்திருக்க வேண்டும், அநியாயக்காரரை தவிர வேறு யாரும் உங்கள் கையிலிருந்து இதை பறிக்க மாட்டார். அப்போ சொல்லிட்டாங்க, உங்கள் கையிலேருந்து யாராவது இந்த கீயை வாங்கினாங்கன்னா அவன் அநியாயக்காரன். அந்த பயத்துக்காக வேண்டியே முஸ்லீம் உம்மா எவ்வளோ பெரிய ஆட்சியாளர்கள், மன்னர்கள், பொறுப்பாளர்கள் அங்கே வந்தாலும் அந்த கீயை மட்டும் வாங்குறதே கிடையாது. ரசூல்லாவுடைய உத்தரவு, கியாமத்து வரை உங்கள் கையில் தான் இருக்கும், உலக அழிவு நாள் வரை உங்கள் கையில் தான். அப்போ உங்கள் கையில் தான், உங்கள் பரம்பரை, உங்களுடைய வம்சம் யாரோ ஒருவரின் கையிலே இருக்கும். சமீபத்தில் கூட சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு வந்தது, அந்த சாவியை தற்சமயம் வைத்திருந்த அந்த மனிதர் இறந்து விட்டார் என்ற செய்தியை எல்லாம் நாம் பார்த்தோம் இல்லையா. அந்த உஸ்மான் இப்னு அபி தல்ஹா தன்ஐம் என்ற பகுதிக்கு வருகிறார். வரும்பொழுது பார்க்கிறாரு, தூரத்தில் ஒரு ஒட்டகத்தில் தனியாக ஒரு அம்மா உட்கார்ந்துருக்குது, பயணப்பட்டு இருக்குது, ஒரு பச்சை குழந்தைய வச்சிருக்குது. கூப்பிட்டு பக்கத்தில் போனார், தெரிஞ்சிருச்சு இந்த குலத்தைச் சேர்ந்த பெண் தானே. ஏமா எங்கே போகிற நீ? என் வீட்டுக்காரர் மதீனாவில் இருக்கிறார், முகமது நபியோடு அவர் போய் சேர்ந்து விட்டார், நானும் அவர்களோடு சேர்வதற்கு பயணம் மேற்கொண்டு விட்டேன், ஹிஜ்ரத் பயணம். தனியாமா போற? ஆமாம், இந்த பயணத்தில் என் பிள்ளை சலமா, என்னை படைத்த அல்லாஹ், இந்த ரெண்டை தவிர வேறு எந்த துணையும் எனக்கு இல்லை, அதனால் நான் பயப்படவும் இல்லை. நான் பயணத்தை செய்து விட்டேனே என்று என் பின்னால் காலை வைக்கவும் நான் தயாராக இல்லை, வைத்து விட்டேன், பயணம் மேற்கொள்ள போகிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். உஸ்மான் சொன்னார், அப்படியெல்லாம் உன்னை தனியாக விட முடியாது, அந்த அளவுக்கு இரக்கத்தை எல்லாம் நாங்கள் மென்று விழுங்கியவர்கள் கிடையாது, நான் உன் கூட வருவேன், மதீனா வரையே கொண்டு விட்டுட்டு வரேன்னார். அல்லாஹ் என்னவோ தெரியவில்லை, அந்த பரக்கத்தானோ என்னவோ, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், இஸ்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உஸ்மான் இப்னு அபி தல்ஹா தான் அந்த பெண்மணியை கொண்டு மதீனாவில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். வரலாறு நீளுகிறது. ஒரு குடும்பம் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் பரிசு கொடுத்தான். பொதுவாகவே நான் சொல்வதுண்டு அடிக்கடி, அல்லாஹ்விற்காக வேண்டி சில நேரங்களிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட வேண்டும். நம்முடைய நிலைப்பாடு எப்படி மாறிவிட்டது என்றால், காலப்போக்கிலே வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்திலே ஏதாவது நமக்கு இதனால் பலன் உண்டா? இதை செய்தால் என்ன பலன், நமக்கு என்ன ஆதாயம்? ஆதாயம் இருந்தால் செய்வோம், இல்லை என்றால் ஒதுங்கி போய்விடுவோம் என்ற சிந்தனை நம்மிலே பலருடைய உள்ளத்தையும் சிந்தனையையும் ஆக்கிரமித்து இருக்கிறது. அது நல்ல சிந்தனை அல்ல. எல்லாத்தையுமே ஆதாயத்தோடு தான் செய்வேன் என்கின்ற நினைப்பு அது சரியான போக்கு அல்ல.
இறைவனுக்காக வேண்டி, படைத்தவனுக்காக வேண்டி சில விஷயங்களை நாம் எதிர்பார்ப்பில்லாமல் செய்ய வேண்டும். செய்தால், அர்ப்பணித்தால் அல்லாஹ் கொடுப்பான் பரிசு, அது ஈடு இணையற்றதாக இருக்கும். ஈடு இணையற்ற பரிசை தருவான். சஹாபாக்களுக்கு அப்படிதான் கொடுத்தான். இந்த உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன், இந்த குடும்பம் செய்த இந்த தியாகத்திற்கு, அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் பரிசு கொடுத்தான். என்ன பரிசு கொடுத்தான்? அபூ ஸலமாவிற்கு ஷஹாதத்தை கொடுத்தான். நீ கேக்குறீங்க, மௌத்து ஒரு பரிசா? ஆமா, மௌத்தும் பரிசு தான். இறை பாதையில் கிடைக்கப்படுகிற மரணமாக இருந்தால் அது பெரும் பரிசு. அல்லாஹுவின் பாதையில் ஒருவருடைய உயிர் போகிறது என்றால் அதைவிட பெரிய பரிசு உலகத்தில் வேற எதுவும் இல்லை. ஆமீர் இப்னு ஃபுஹைரா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். இவரும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பாதையிலே முக்கியமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர். ரசூலுல்லாஹ் கூட மொத்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே நால்வர் பங்கெடுத்தார்கள். ஒன்று முஹம்மது நபி, ரெண்டாவது ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, மூணாவது வழிகாட்டியாக வந்த ஒரு இறை மறுப்பாளர். ஆனால் அவர் வழிகாட்டியாக நியாயமாக நேர்மையாக இருந்தவர், இப்னு உரைக்கீத் என்று சொல்வார்கள். அவர் நாலாவதாக அபூபக்கர் ரழியல்லாஹு இடத்திலே பணியாளராக இருந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா, முக்கியமான ஆள் இவர். வரலாற்றை நாம் ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை வாசிக்கிற பொழுது பெருமானாரை வாசிப்போம், அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய அந்த உயர்தரமான பார்வையை வாசிப்போம். ஆனால் இதற்கு ஊடாக ஆமீர் இப்னு ஃபுஹைராவும் தவிர்க்க முடியாத ஒருவர். இவருக்கு ரசூலுல்லாஹ் வேலை கொடுத்துருந்தாங்க. என்ன வேலைன்னா, நாங்கள் முன்னாடி போவோம், பின்னாடி நீங்கள் ஆட்டை மேய்த்து கொண்டிருப்பதை போன்றே வர வேண்டும். எந்த சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது. நீங்கள் ஒரு ஆடு மேய்ப்பாளனை போன்றே பின்தொடர வேண்டும். எங்கள் அதன் ஊடாக நாங்கள் செல்லும் பாதைகள் எல்லாம் அப்படியே அது ஆட்டின் கால் தடம் பட்டு அடிக்கப்பட வேண்டும். அன்னை காலத்தில் கால் தடத்தை வைத்து அடையாளம் விட்டு எங்கே போகிறார்கள், எப்படி போனார்கள் என்ற பாதையை கண்டுபிடிக்கக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருந்த காலம் அது. அதை அழிக்கிறதுக்காண்டி அவங்க நியமிச்சிருந்தாங்க, கூட வரணும், பயணிக்கணும். ரெண்டாவது முக்கியமான பயணம் என்ன, முக்கியமான பொறுப்பு என்னவென்றால், மூன்று நாட்கள் சவுர் குகையிலே பெருமானா சல்லா செல்லம் ஹிஜ்ரத் மேற்கொள்கிற பொழுது தங்கியிருந்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் மக்காவுக்கு போனால் பார்க்கலாம், மதினாவுடைய ரூட் வேறு, சவுர் குகை இருக்கக்கூடிய பகுதி வேறு. யமனுக்கு போகக்கூடிய பகுதியில் தான் சவுர் இருக்கிறது. அதுக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் மதினாவுக்கு போகக்கூடிய ரூட் இருக்குது. ரசூலுல்லாஹ் இங்கே போகாமல் ஃபஸ்ட்டு கிளம்பி லெஃப்டில் போகிறாங்க. சவுர் குகைக்கு போய் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த மூன்று நாட்களும் மக்காவில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எந்த மாதிரியான திட்டம் தீட்டப்படுகிறது, எங்களை கண்காணிக்க, எங்களை தேடுவதற்கு என்ன மாதிரியான குழுக்கள் இருக்கிறது, அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை ஒரு ஒற்றராக வந்து செய்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் அப்துல்லாஹி இப்னு அபிபக்கர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மகன். அவர் வந்துட்டு வந்துட்டு போவார், சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார். அவர் போகிற பொழுது மறுபடியும் அந்த தடத்தை எல்லாம் அடிக்க வேண்டும். இந்த வேலையை ஆமீர் இப்னு ஃபுஹைரா தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் கூட மொத்த பயணத்திலும் கலந்து கொண்டார்கள். கடைசி வரை போய் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து முடித்தார்கள். அல்லாஹ் அவர்கள் கொடுத்த பெரிய பாக்கியம், அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, நபியோடு இந்த பயணத்தில் கலந்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து செய்த வேலைக்கு அல்லாஹ் ஒரு பரிசு கொடுத்தான். என்ன பரிசு அப்படின்னா, ஹிஜ்ரி நாளில் ஒரு யுத்தம் நடந்தது, அந்த யுத்தத்தில் அவருக்கும் ஷஹாதத்தை கொடுத்தான். எப்படி அபூ ஸலமா கொடுத்தானோ அதே மாதிரி இவரு கொடுத்தான். இவர் இறக்கும் நேரத்தில் இவரை ஒருவர் கொன்னார். ஹிஜ்ரி நாளிலே ஒரு யுத்தம் நடந்தது. 70 நபர்கள், எவர் 70 சஹாபாக்களை, குரான் ஓத தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு போய் எங்களுக்கெல்லாம் பானம் சொல்லி கொடுங்கன்னு கூட்டு போய் பாதியிலே கருத்தெடுத்தாங்க. பீர மவுனா என்று சொல்வார்கள் இந்த யுத்தம். அந்த யுத்தத்திற்கு போகிற அந்த சமயத்தில் இவர் முதல் முதலாக ஷஹீதாக்கப்படுகிறார். இவரை கொன்றவரின் பெயர் ஜுபார். அவர் கத்தியை வைத்து ஓங்கி ஒரு குத்து குத்தினார். குத்தியவுடன் ரத்தம் பீரிட்டு வருகிறது. அப்பொழுது இந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா சொன்னார், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா. இதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. அல்லாஹ் மீது ஆணை, காபாவினுடைய ரப்பின் மீது ஆணை, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். மௌத்து, மௌத்தாக போறார், ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது, இறக்க போகிறார். இறக்கும் தருவாயில் இருக்கிற நபர் சொன்னார், அல்லாஹ் மீ சத்தியம், நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடிவிட்டார். குத்துனவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எல்லாம் ஜெயிச்சிருக்கோம், அவரை நம்ம எல்லாம் மடக்கியிருக்கோம், நாம உயிரோடு இருக்கோம், அவர் செத்து போயிட்டாரு, எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லலாம் என்று நினைத்து தேடினார் ஜுபார். முஸ்லீம்களிடத்தில் போய் கேட்டார், இப்படி சொன்னார என்ன காரணம்? முஸ்லீம்கள் சொன்னாங்க, முஸ்லீம்களின் வாழ்க்கை வெற்றி அல்ல, மரணத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை தான் வெற்றி.
அல்லாவின் பாதையில் தன் இன்னுயிரை அர்ப்பணித்ததினாலே அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய கூலி சொர்க்கத்தில் உயர்ந்த கூலி, யாருக்கும் கிடைக்காத உயர்ந்த அந்தஸ்து. அது கிடைச்சிருச்சின்னு நினைச்சு சந்தோஷத்துல வெற்றி பெற்றேன்னு சொன்னாரு என்று இந்த ஆமீர் இப்னு ஃபுஹைராவின் மரணத்தை பற்றி அவரை கொன்றவரிடத்திலே தகவல் சொல்லப்பட்டது. வரலாற்றில் எழுதுறாங்க, ஜுபார் உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டார். யாரு? ஆமீர் இப்னு ஃபுஹைராவை கொன்றவர் இந்த காட்சியை பார்த்து இது வெற்றியா, எவ்வளவு மகத்தான வாழ்க்கை இது, இந்த உலகத்தை கொசுவின் ரக்கைக்கு கூட மதிக்காமல் இதை தாண்டிய மறுமையின் வாழ்க்கையை மனதில் கொண்டு வாழுகிறார்களே, இதுவல்லவோ ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு அடையாளம் என்று நினைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமீர் இப்னு ஃபுஹைராவை கொன்றவர். அப்படி அல்லாவின் பாதையில் இன்னுயிரை கொடுப்பது என்பது அல்லாஹ் தருகிற பரிசு. ஹிஜ்ரத்திலே அவர் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் அங்கே பரிசை கொடுத்தான். அப்படித்தான் அபூ சலமாவிற்கும் அல்லாஹ் பரிசை கொடுத்தான், அவருக்கு சஹாதத்தை தந்தான். அவருடைய மனைவிக்கு தரணும் அல்ல, ஒரு வருஷம் அழுதுருக்குல்ல, ஒரு வருஷம் கணவனை பிரிந்து பிள்ளைகளை பெற்ற பிள்ளையை பிரிந்து தன்னந்தனியாக வந்து ஓ என்று அழுது அல்லாவிடத்திலே மன்றாடியதே அந்த பெண், அவருக்கு அல்லாஹ் என்ன பரிசை கொடுத்தான் தெரியுமா? தன் கணவன் இறக்கும் நேரத்திலே தன்னுடைய மனைவிட்டு அந்த கணவர் சொன்னார், மரணத்தின் நெருக்கத்திலே உஹது யுத்தத்தில் தான் அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, அந்த காயம் நாளாக நாளாக அதனுடைய வலியும் வேதனையும் கூடும் சமயத்திலே என்னமோ தெரியவில்லை, அவர் மரணம் எனக்கு நெருங்கி விட்டது என்று நினைத்தாரோ என்னவோ, நல்லவர்களுக்கு தெரிந்துவிடும் நாம் மரணிக்கும் நேரம் நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துவானாக, நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் காண்பித்துக் கொடுப்பான், அவர்களின் மரணம் நேரம் நெருங்குகிற பொழுது அவர்கள் உணர்வார்கள் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரம் நெருங்கி விட்டது என்று. அபூ சலமா உணர்ந்தார், பிரியப் போகிறோம் என்று உணர்ந்தார். அப்பொழுது நபிகளிடத்தில் கேட்ட ஒரு ஹதீஸ் அவருக்கு ஞாபகம் வந்தது, தன்னுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்தார், ஏமா நல்லதை பகிர்ணுமல்ல, நம்ம கேட்டு இங்கிட்டு வாங்கி இங்கே விட்டுட்டு போயிடுறமே, மனைவி மக்களிடத்தில் போய் நல்ல விஷயங்களை பரிமாற வேண்டும், பகிர வேண்டும். அபூ சலமா சொன்னார், நபி சொன்னார்கள், யார் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து அந்த சோதனையின் சமயத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறாரோ, சோதனை என்றால் இழப்பாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே தோல்வியாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, ஏதோ ஒன்றை இழந்து விட்டார், அந்த இழப்பு எதுவாகினும் சரி, அவர் இன்னால் இல்லா சொன்னால் அல்லாஹ் அவருக்கு ரெண்டு தருவான், ஒன்று அவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு பகரம் கொடுப்பான், ரெண்டு அவர் பொறுமையாக இருந்ததற்கு கூலியும் கொடுப்பான். எதை இழந்தாரோ அதை விட சிறந்த பகரத்தை கொடுப்பான், இவருக்கு இருந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் அதற்கு சிறந்த கூலியையும் வழங்குவான். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹயாத்தா இருக்கும்போது சொல்லிட்டாங்க. அவர் வஃபாத்தான ஒன்று உம்மு சலமா ரதியல்லாவுக்கு இந்த வந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு, வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன சொன்னாங்களே இழப்பு ஏற்பட்டால் இன்னாலில்லா சொல்ல வேண்டும் என்று. இன்னாலில்லா என்று நாம் எத்தனை வார்த்தைகள் சொல்கிறோம் இழந்த சமயத்தில், ஐயோ என்கிறோம், அம்மா என்கிறோம், ஏதோ சொல்லி புலம்புகிறோம், இழப்பின் சமயத்தில் முதலில் வெளிப்படுகிற வார்த்தை இன்னாலில்லா. சொன்னாங்க அந்த அம்மா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதுக்காண்டி சொல்கிறேன், இப்படி சொன்னா அல்லாஹ் பகரம் தருவான், சிறந்த பகரம் தருவான், ஒன்று கூலியும் கொடுப்பான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதுக்காக நான் சொல்றேன், ஆனா என் கணவர் அபூ சலமாவை விட சிறந்த பகரம் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று ஏங்கியது அந்த பெண்மணி. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை என்று ஏங்கியது அந்த பெண்மணி. ஆனால் அல்லாஹ் கொடுத்தான், நான் சொன்னேனே அர்ப்பணிப்புக்கும் தியாகத்திற்கும் நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் தருவான் பரிசு, அந்த பரிசுக்கு ஈடு இணையே கிடையாது உலகத்தில். அபூ சலமாவை இழந்த உம்மு சலமாவிற்கு அல்லாஹ் மறுபடியும் கணவனை கொடுத்தான், அந்த கணவர் தான் காத்தமுன் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கே மனைவி ஆகிற அளவுக்கு உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா மாறிட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு வந்து கேட்டாங்க, பொண்ணு கேட்டாங்க, நான் உங்களை நிக்காக முடிச்சுக்கிறேன், உங்கள் கணவன் இறந்துட்டாரு மாட்டேன்ட்டாங்க. உமர் ரதியல்லாஹு வந்து கேட்டாங்க, நான் உங்களை நிக்காக முடிச்சுக்கிறேன் மாட்டேன்ட்டாங்க. அதற்கடுத்து பெருமானா சல்லா சொல்லம் தூது அனுப்பினார்கள், நான் உங்களை மனம் செய்ய விரும்புகிறேன் என்று. வயசில் பெரிய பெண்மணி தான் அந்த அம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, நான் கொஞ்சம் ரோஷக்கார பெண்ணு, எனக்கு வயசு வர ஆகி போச்சு, ரெண்டாவது நிறைய எனக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்குது, இந்த மூணு காரணத்தையும் அந்த அம்மா சொன்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, உங்கள் ரோஷத்துக்கு அல்லாஹ் பிரதிபலன் கொடுப்பான், அல்லாஹ் போக்கிடுவான், எனக்கு என்னை நிக்கா செஞ்சீங்கன்னா உங்கள் ரோஷம் எல்லாம் போய்விடும், உங்களுக்கு மட்டும்தான் வயசு ஆயிடுச்சா, எனக்கும் வயசு தான் ஆயிடுச்சு ஆகி போச்சு அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. உங்கள் பிள்ளைகள் என்றால் எப்பொழுது நான் உங்களை மனம் செய்து விடுகிறானோ அது என்னுடைய பிள்ளைகள், நான் பார்த்துக் கொள்வேன், அல்லாஹ் அதற்கு வழியை செய்வான்,
வாழ்ந்தார்கள், பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலாஹா உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களின் தாய் என்ற பட்டியலிலே அந்த பெண்மணியும் சேர்ந்தார்கள். எதற்கு அல்லாஹ் தந்தான்? அவர்களின் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் அல்லாஹ் கொடுத்த பரிசு. அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தியாகங்களை சுமந்த ஒரு மகத்தான பயணம்தான் ஹிஜ்ரத் என்ற பயணம். அந்த பயணத்தில் நிறைய பாடங்களை அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு விஷயத்தை அலட்சியமாக கருதாமல், எவ்வளவு தொலைநோக்கோடு திட்டமிட்டு அந்த பயணம் அமைக்கப்பட்டது. பெருமானா சல்லாசன் அழகாக திட்டமிட்டார்கள். யார் வழிகாட்டி, இங்கிருந்து யார் நம்மை கூட்டி போக போகிறார்? அப்துல்லாஹிபின் உரைக்கை அவர்தான் கூட்டி போகிறார், அவரை நியமித்தார்கள். மதினாவுக்கு போகிற ரூட்டை எடுக்காம யமனுக்கு போகிற ரூட்டை எடுத்து அங்கே சவுர் குகையிலே 3 நாட்கள் தங்கினார்கள். தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் அமானியத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். யார் பொறுப்பு? அலி ரழியல்லாஹு கூப்பிட்டு எல்லா ஜாமானையும் கொடுத்து, என்னை நம்பி மக்காக்காரங்க நிறைய பேர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் பேசாமல் போயிட்டேன்னா என் மேல் ஒரு பழிச்சொல் வந்துவிடக்கூடாது, எல்லாத்தையும் சுருட்டி வாரி அள்ளிட்டு போயிட்டார் முகம்மது என்று வந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு சரியாக கொடுத்துட்டு ஒன்று கூட மிச்சம் இல்லைன்ற நிலை வருகிற பொழுது மதினால வந்து என்னை சந்திங்க என்று சொல்லிவிட்டு போனார்கள். மிகச்சிறந்த திட்டமிடுதல். அதே போன்று செய்திகளை சொல்லுவதற்கு ஒட்டராக ஹஸரத் அப்துல்லாஹிபின் அபிபக்கர் ரழியல்லாஹு பெருமானா சல்லாசன் நியமித்தது. தன்னுடன் யார் இந்த பயணக்குழுவிலே வருவதற்கு தகுதியானவர், அதர் செய்தன அபுபக்கர் ரழியல்லாஹு தேர்வு செய்து கொண்டார்கள். இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தின் ஊடாக செய்து, உங்கள் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஏனோ தானோ என்று உங்கள் போக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய இபாதத்தாகட்டும், உங்களுடைய சொந்த தொழில் வியாபார விஷயங்களாகட்டும், திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இது இஸ்லாம் ஹிஜ்ரத்தின் ஊடாக நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடம். அதே போன்று வல்ல அல்லாஹ் பொதுவாகவே தியாகம் செய்தால், அர்ப்பணிப்பு செய்தால் பரிசு தருவான் என்று சொன்னேனே, இங்கே விரட்டி விரட்டி அடித்தார்கள் மக்கத்து மக்கள். ஆனால் மதினாவிலே அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கொடுத்தான்? வரவேற்பதற்கு ஒரு பெரும் கூட்டத்தையே கொடுத்தான். எப்பொழுது வருவார்கள் என்று ஏங்கி தவிக்கிற அளவிற்கு அந்த மக்களின் மனநிலையை அல்லாஹ் மாற்றினான். இங்கே மக்காவிலே ஏசி பேசினார்கள், தூற்றி பேசினார்கள், சொல்லொணா துன்பத்தை கொடுத்தார்கள் பெருமானாருக்கு. ஆனால் மதினாவுக்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு உண்டான தோழர்களை அவர்களுக்கு அல்லாஹ் நியமித்தான். உயிரை எடுத்து விடலாம் என்று பல சமயங்களிலே திட்டம் தீட்டினார்கள் மக்காவின் மக்கள். ஆனால் மதீனாவிலே நபிகளை வானளாவிய அளவிலே புகழ்ந்தார்கள். நபியே, நீங்கள் உங்களின் இந்த மதீனத்து வருகை எங்கள் வாழ்வின் வசந்தத்திற்கு காரணம் என்று சொன்னார்கள். உறவுகளை அறுத்தறிய போகிறோம், உங்களோடு எங்களுக்கு வேண்டாம் ஒட்டும் உறவும் என்று பெருமானாரை 3 ஆண்டுகள் ஷோபே அபி தாலிப், அபு தாலிபினுடைய பள்ளத்தாக்கிலே ஊர் விளக்கல் செய்து வைத்தார்கள். அந்த வரலாறுலாம் நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக படிக்க வேண்டியது. ஷுஐபே அபி தாலிபிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 ஆண்டு எந்த அளவுக்கு துன்பப்பட்டார்கள். ஊர் விளக்கல், சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை, யாரும் குடிக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அப்படி யாராவது மீறி கொடுத்தால் அவர்களும் சேர்ந்து இனிமேல் விளக்கு ஊரிலிருந்து. ஹதீஸில் எழுதுகிறாங்க, வரலாற்றில் எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், அந்த சமயத்தில் ஹசரத் ஃபாத்திமா அம்மா சின்ன புள்ள. அந்த 3 வருஷத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவர்கள் மரணம் வரை இருந்ததாம். அப்படின்னா எந்த அளவுக்கு கஷ்டத்தை அந்த 3 வருஷத்தில் அனுபவித்திருப்பார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள், உறவுகள் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் மதீனத்திற்கு போனதற்கு பிறகு மக்கா மதீனாவினுடைய அன்சார்கள் அவர்களே உறவுகளாக மாறி போனார்கள். எல்லாவற்றையும் இழந்தார்கள் மக்காவிலே. அல்லாஹ் அதற்கு பகரமாக இரட்டிப்பாக பன்மடங்காக மதீனாவிலே அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். பல்வேறு விதமான எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் மக்காவினுடைய மக்கள். ஆனால் மதீனாவிலே ஏறுமுகமான முன்னேற்றத்தை, இஸ்லாத்தை மதீனா மட்டுமல்ல உலகத்தின் பல பாகங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு மதீனா மக்களும் சரி, அங்கிருந்த சூழலும் சரி காரணமாக அமைந்தது. இது எல்லாமுமே ஹிஜ்ரத்தின் வழியாக அல்லாஹ் கொடுத்த முன்னேற்றம். வல்ல அல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்ச்சியை மையப்படுத்தி தான் ஹிஜ்ரி ஆண்டு என்கின்ற ஒரு ஆண்டை அதர் செய்தனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வருகிற பொழுது அந்த ஹிஜ்ரி என்ற வார்த்தையிலிருந்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறையும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும், எத்தனை எத்தனை சஹாபாக்களுடைய உயர்ந்த அந்த தியாகங்கள் அதிலே மறைந்திருக்கிறது என்பதையும் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.